தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமேன். எங்களை அதிகமாக அன்பு செய்து வழிநடத்தி வருகின்ற எங்கள் அன்பான இயேசுவே, இதோ கடந்த நாட்கள் முழுவதும் எங்களை பாதுகாத்து வந்த கிருபைக்காக இந்த காலை வேளையிலும் கூட நாங்கள் நமக்கு நன்றி செலுத்துகின்றோம். இதோ இந்த காணொளி வழியாக உம்முடைய வார்த்தையை மக்களுக்கு நாங்கள் தெரிவிக்க இருக்கின்றோம். நீர்தாமே இந்த காணொளி வழியாக பார்த்து கொண்டிருக்கின்ற மக்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிக்கும்படியாகவும், உம்முடைய வார்த்தையினால் இவர்கள் தொடப்பட்டு இந்த வார்த்தையை தங்களுடைய உள்ளத்திலே பெற்று அதை வாழ்வாக்கும் வரமேண்டி இந்த காலை வேளையிலும் கூட உம்மை நோக்கி மன்றாடுகின்றோம். இதோ எங்கள் ஒவ்வொருவரையும் உம் பாதத்தில் சமர்ப்பிக்கின்றேன். எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருங்கள், நல்லதை பற்றி கொள்ளுங்கள், இடைவிடாமல் இறைவனுக்கு நன்றி செலுத்துங்கள் என்று சொன்ன அன்பு தெய்வமே, இதோ எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் எப்பொழுதெல்லாம் வழிகளை வேதனைகளை சோதனைகளை சந்திக்கின்றோமோ அந்த வேளையிலும் கூட தொடர்ந்து உம்மை இருக பற்றி கொண்டு யோபு இறைவாக்கினரை போன்று நாங்களும் எங்களுடைய சோதனைகள் மத்தியில் நன்றி சொல்லக்கூடிய மக்களாக எங்களை மாற்றியருளும்படியாக, நம்பிக்கையின் மக்களாக எங்களுடைய நம்பிக்கையிலே இன்னும் அதிகமாக நாங்கள் வளர்ந்து வளர எங்களுக்கு உதவி அருளும்படியாக இந்த காலை வேளையிலும் கூட கெஞ்சி நாங்கள் மன்றாடுகின்றோம். இவற்றையெல்லாம் எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை பார்த்து மன்றாடுகின்றோம். ஆமீன். கிறிஸ்து இயேசுவில் பிரியமானவர்களே, இந்த ஒரு சிறிய காணொளி வழியாக ஆண்டவருடைய இறை வார்த்தையை உங்களோடு பகிர்ந்து கொள்ள மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். நம்முடைய வாழ்க்கையிலே, மனிதர்களாகிய வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நம்முடைய வாழ்க்கையிலே பலவிதமான தேவைகளை நாம் நம்முடைய வாழ்க்கையிலே சந்திக்க இருக்கின்றோம். முதலாவதாக பார்க்கும் பொழுது, மனிதன் உயிர் வாழ்வதற்கு மிக ஒரு முக்கியமான தேவை எதுவென்று பார்க்கும் பொழுது அது அடிப்படை தேவையாக இருக்கின்றது. ஆங்கிலத்திலே பேசிக் நீட்ஸ் என்று சொல்வார்கள். ஆக உயிர் வாழ்வதற்கு மிக மிக முக்கியமான ஒன்று எதுவென்று பார்க்கும் பொழுது இந்த அடிப்படை தேவை. நாம் நம்முடைய வாழ்க்கையிலே உயிர் வாழ்வதற்கு உணவு முக்கியம், உடை முக்கியம், நாம் தங்குவதற்கு ஒரு இருப்பிடம் மிக முக்கியமான ஒன்றாக இருக்கிறது. ஆக நம்முடைய வாழ்க்கையிலே இந்த அடிப்படை தேவை இல்லை என்றால் நாம் மகிழ்ச்சியாக வாழ்க்கையை வாழ முடியாது. ஆக நம்முடைய வாழ்க்கையிலே அடிப்படை தேவையை நாம் பூர்த்தி செய்ய வேண்டும். இரண்டாவது தேவை என்னவென்று பார்க்கும் பொழுது பாதுகாப்பு தேவை, அதாவது ஆங்கிலத்திலே செக்யூரிட்டி நீட்ஸ் என்று சொல்வார்கள். அடிப்படை தேவை, பாதுகாப்பு தேவை. நம்முடைய வாழ்க்கைக்கு நம்ம வந்து உணவு வேணும், உடை வேணும், அப்படின்னா நமக்கு பணம் வேணும், நமக்கு ஒரு பதவி வேணும், நம்ம வந்து ஒரு வேலை செய்து நம்ம வந்து நம்முடைய அன்றாட வாழ்க்கையை நடத்துவதற்கு வாழ்வதற்கு இந்த பாதுகாப்பு தேவை மிக முக்கியமான ஒன்றாக இருக்கின்றது. இது மட்டும் போதாது. மூன்றாவது தேவை அன்பு தேவை, அதாவது ஆங்கிலத்திலே சொல்வார்கள் சைக்கலாஜிக்கல் நீட்ஸ். நம்முடைய வாழ்க்கையிலே என்னை என்னுடைய நண்பர் அன்பு செய்யப்பட வேண்டும், நான் மற்றவர்களை அன்பு செய்ய வேண்டும். அன்பிற்காக ஏங்கி தவித்துக் கொண்டிருக்கின்ற ஏராளமான மனிதர்கள் இருக்கின்றார்கள். ஆக நாம் ஒவ்வொருவரையும், கடவுளால் படைக்கப்பெற்ற ஒவ்வொருவரையும் நாம் அன்பு செய்ய கற்றுக்கொள்ள வேண்டும். எரேமியா புத்தகம் 1:5 நாம் இவ்வாறாக பார்க்கின்றோம். தாய் வயிற்றில் உன்னை நான் உருவாக்கும் முன்பே அறிந்திருந்தேன், நீ பிறக்கும் முன்பே உன்னை திருநிலைப்படுத்தினேன், மக்கள் இனங்களுக்கு இறைவாக்கினனாக உன்னை ஏற்படுத்தினேன். ஆக நாம் நம்முடைய தாயின் வயிற்றில் உருவாகும் முன்பே நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தெரிந்து கொண்டவராய் இருக்கின்றார். ஆக நாம் ஒருவர் மற்றவரை அன்பு செய்ய வேண்டும், ஒருவர் மற்றவரை ஏற்றுக்கொள்ள வேண்டும், ஒருவர் மற்றவரை புரிந்து கொண்டு அவருடைய மனநிலையை புரிந்து கொண்டு நாம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மக்களாக, அன்புள்ளம் கொண்ட மக்களாக, நம்மை பிறர் அன்பு செய்ய வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தோடு நம்முடைய வாழ்க்கையை, இந்த அன்பு தேவையை நாம் நம்முடைய வாழ்க்கையிலே பூர்த்தி செய்ய வேண்டும். அடுத்ததாக நான்காவது தேவை எதுவென்று பார்க்கும் பொழுது சமூக தேவை. என்னுடைய குடும்பம் என்னுடைய பங்கு என்று இல்லாமல் நாம் கடந்து, கடவுள் என்பவர் எல்லாவற்றையும் கடந்தவராக, அதாவது கடவுள் அப்பாற்பட்டவராக இருக்கின்றார். ஆக நம்முடைய வாழ்க்கையிலும் சமூகத்தோடு ஒன்றித்து வாழும் பொழுது, ஒருமித்து செயல்படும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே நிறைவான மகிழ்ச்சியாக இருக்கும். சமூகத்தோடு தொடர்பு கொண்டு நாம் நம்முடைய வாழ்க்கையை வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். பிறருக்கு உதவும் கரவங்களாக என்னுடைய பங்கு, என்னுடைய குடும்பம், என்னுடைய அந்த குறுகிய குட்டி திருச்சபையாக இருக்கக்கூடிய அந்த குடும்பத்திற்குள்ளாக மட்டுமல்லாமல் என்னுடைய பணியை
நிறுத்திவிடாமல் நான் வேலை செய்து கொண்டிருக்கின்ற என்னுடைய அலுவலங்களாக இருக்கட்டும், என்னுடைய பங்காக இருக்கட்டும், என்னுடைய மறைமாவட்டமாக இருக்கட்டும், எல்லாவற்றிலும் முழு ஒத்துழைப்போடு நாம் மகிழ்ச்சியோடு நம்முடைய பணியை, நம்முடைய கடமையை சரியாக செய்யும் பொழுது அங்கு ஆண்டவர் நிறைவான அருளையும் நிறைவான ஆசீர்வாதத்தையும் மகிழ்ச்சியையும் தந்து நம்மை நிரப்ப வல்லவராக நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இருக்கின்றார். ஆக நாம் உதவும் கரங்களாக, சமூகத்தோடு ஒன்றித்து வாழும் மக்களாக நாம் வாழ நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு ஒரு அழைப்பினை கொடுத்து கொண்டே இருக்கின்றார். ஆக நம்முடைய வாழ்க்கையிலே நான்காவது தேவை சமூக தேவை, அதாவது சோசியல் நீட்ஸ் என்று ஆங்கிலத்திலே சொல்வார்கள். ஆக இந்த விதமான தேவைகளை எல்லாம் நம்முடைய வாழ்க்கையிலே கண்டிப்பாக நாம் சந்திக்க நேரிடும். இந்த தேவையெல்லாம் நம்ம சந்திச்சிட்டோம், நமக்கு வந்து பூர்த்தி ஆயிடுச்சு, நிறைவாச்சு, நம்முடைய வாழ்க்கை நிறைவு பெற்றதா அப்படின்னு பார்த்தோம்னா கிடையவே கிடையாது. அப்ப நம்முடைய வாழ்வு அர்த்தமுள்ளதாக வேண்டும், ஒரு நிறைவை பெற வேண்டும், மன அமைதியை பெற வேண்டும். அப்ப எப்படி பெற முடியும் அப்படின்னு பார்த்தோம்னா கடைசியா அந்த ஒரு தேவை என்ன அப்படி தேவைன்னு பார்த்தோம்னா ஆன்மீக தேவை. என்னுடைய வாழ்க்கையிலே நல்ல அடிப்படை தேவை, எனக்கு நல்ல வீடு, வசதியான வீடு, நான் பயணம் செய்யும் பொழுது ஏசி கார், பிஎம்டபிள்யூ கார், நான் அந்த நல்ல ட்ரெஸ், காஸ்ட்லியான ஆடைகளை நான் உடுத்துகின்றேன், எனக்கு தேவையான நான் உணவினை நான் அனுதினமும் சாப்பிட்டுட்டே இருக்கிறேன். அப்ப அந்த மாதிரி சமூக தேவைகள், அன்பு தேவைகள், பாதுகாப்பு தேவைகள் எல்லாம் இருக்கு. ஆனா என்கிட்ட வந்து ஒரு மன அமைதி இல்ல, மகிழ்ச்சி இல்ல, நான் வந்து அர்த்தமற்ற வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன் என்று நாம் சொல்றோம் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ஆன்மீக தேவை நம்மள்ட்ட இல்ல அப்படின்னா நம்ம வாழ்றதே வேஸ்ட், எல்லாமே முற்றிலும் வீணாகின்றது. அந்த ஆன்மீக தேவை பூர்த்தி செய்யப்படவில்லை எனில் நாம் வெளிப்புறமா மகிழ்ச்சியா இருந்தாலும் நம்முடைய உள்ள அமைதி, அந்த உள்ள இருந்து இருக்கக்கூடிய அந்த ஜாய் நம்முடைய உள்ளத்துல இல்லைன்னா நம்ம வந்து வாழ்க்கையை வாழ்றதே வேஸ்ட், அர்த்தமற்றவர்களாக, நல்ல ஒரு கிறிஸ்தவர்களாக வாழ முடியாமல் இருந்திருக்கின்றோம். அப்ப இந்த ஆன்மீக தேவை இதை எவ்வாறு நம்முடைய வாழ்க்கையிலே பூர்த்தி செய்ய முடியும் என்று பார்க்கும் பொழுது வெரி சிம்பிள், ரொம்ப ஒரு எளிமையான முறையில நம்ம பார்க்கிறோம். ஆன்மீக தேவை எப்படி நம்ம பூர்த்தி செய்யறோம் அப்படின்னு பார்த்தோம்னா நாம் கடவுளோடு ஒன்றித்து ஜெபிக்கும் பொழுது, வாஞ்சையோடு நான் ஆண்டவருடைய பிரசன்னத்திலே எப்பொழுதும் என்னாலும் நிரம்பி இருக்க வேண்டும் என்று நான் என்னையே முழுவதுமாக சரணாகதி அடைந்து ஒப்பு கொடுத்து ஜெபிக்கும் பொழுது அவர் நம்மை வழிநடத்தக்கூடியவராக இருக்கின்றார், நம்முடைய வாழ்க்கையை வழிநடத்தக்கூடியவராக இருக்கின்றார், எந்த பாதையில் செல்ல வேண்டும், எது நல்லது என்று கடவுள் அறிந்தவராக இருக்கின்றார், நமக்கு சுட்டி காட்டக்கூடியவராக இருக்கின்றார், நீதியின் பாதையில் நீதிக்கு குரல் கொடுக்கும் மக்களாக நம்மை வாழ ஆண்டவர் இயேசு கிறிஸ்து விரும்புகின்றார். எரேமியா இறைவாக்கினரை பார்க்கின்றோம், இது கடவுளுடைய விருப்பம், கடவுளுடைய திருவுளம் என்று கடவுளுடைய வார்த்தைக்கு ஏற்றாற்போல் தன்னுடைய வாழ்க்கையை வாழ்ந்து காட்டி இருக்கின்றார். எனவே தான் எரேமியா புத்தகம் 15:20 நாம் பார்க்கின்றோம், உன்னை விடுவிக்கவும் காக்கவும் நான் உன்னோடு இருக்கின்றேன் என்று எரேமியா இறைவாக்கினருக்கு கூறிய அந்த வார்த்தையை நமக்கும் நம் ஒவ்வொருவரையும் பார்த்து உன்னை விடுவிக்கவும், அதாவது உன்னுடைய பிரச்சனைகள், கடன் பிரச்சனையோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றீர்களா, நில பிரச்சனையோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றீர்களா, கணவன் மனைவி திருமணமாகி குழந்தைகள் இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கின்றீர்களா, இன்னும் ஏராளமான பிரச்சனைகள், திருமணமாகி ஓராண்டு, ஈராண்டு, மூன்றாண்டுக்குள்ளாக புரிந்து கொள்ளுதல் தன்மை இல்லை, அவர்கள் பிரிந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒரு சூழ்நிலையை சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். ஆக உன்னை விடுவிக்கவும், இந்த பலவிதமான இக்கட்டுகள், பிரச்சனைகள், சிக்கல்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற எல்லாவற்றிலிருந்தும் உங்களை விடுவிக்கவும் உங்களை காக்கவும் நான் உன்னோடு இருக்கின்றேன் என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம் ஒவ்வொருவரையும் பார்த்து இந்த வார்த்தையை நமக்கு தருகின்றார். ஆறுதல் தரக்கூடிய வார்த்தையை நமக்கும் தந்து கொண்டிருக்கின்றார். இதை எந்த அளவிற்கு என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்னோடு இருந்து என் வாழ்க்கையை வழிநடத்தும் போது நான் ஏன் அஞ்ச வேண்டும், ஒருபோதும் நான் உன்னை கைவிட மாட்டேன் என்று சொன்ன ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்மையும் பார்த்து ஆறுதல் தரக்கூடிய வார்த்தைகளால் நம்மை தொட வேண்டும் என்று தொடர்ந்து நாம் மன்றாட வேண்டும். I will never abandon you, even if your mother or father forget you, I will never abandon you. அப்ப கடவுள் இயேசு கிறிஸ்து சொல்லுகின்றார், நம் ஒவ்வொருவரையும் மீட்கக்கூடியவராக இருக்கின்றார், உன்னை விடுவிக்கவும் காக்கவும் நான் உன்னோடு இருக்கின்றேன் என்று நம் ஒவ்வொருவரையும் பார்த்து சொல்லக்கூடியவராக இருக்கின்றார். ஆம், கிறிஸ்தேசுவல் பிரியமானவர்களே, இந்த ஆன்மீக தேவை இதை எப்படி நம்ம வந்து பூர்த்தி செய்யலாம் அப்படின்னு பார்த்தோம்னா நம்முடைய தனிப்பட்ட ஜபத்தின் வழியாக, இறை வார்த்தையை வாசிப்பதன் வழியாக, நம்முடைய குடும்பத்திலே குடும்பமாக சேர்ந்து
ஒன்றித்து ஒருமித்து ஜெபிக்கும் பொழுது ஆண்டவருடைய வார்த்தையானது நம்முடைய உள்ளத்திலே நாம் பெற முடியும். அப்ப நம்ம வந்து ஜெபிக்காத பொழுது நாம் சாத்தானுக்கு இடம் கொடுத்து விடுகின்றோம், நம் மகிழ்ச்சியை தொலைத்து விடுகின்றோம், நம்முடைய உள்ளத்திலே நம்முடைய குடும்பத்திலே அமைதியை நாம் இழந்து தத்தளித்துக் கொண்டிருக்கின்றோம். ஆக ஆண்டவரோடு ஒன்றித்து ஜெபிக்கும் பொழுது நம்முடைய முகமானது மோசே இறைவாக்கினர் முகத்தை போல நம்முடைய முகமானதும் ஒளிர்ந்து இருக்கக்கூடியதாக இருக்கின்றது. நம்முடைய குடும்பத்திலே அந்த நிறைவான மகிழ்ச்சி, நம்முடைய வாழ்க்கையானது ஒரு அர்த்தமுள்ளதாக இருக்கும், நல்ல ஒரு கிறிஸ்தவர்களாக நம்மால் வாழ முடியும். அப்ப குடும்ப ஜபம், தனிப்பட்ட ஜபம், இறை வார்த்தையை வாசித்து அந்த வார்த்தையால் தொடப்பட்டு அதை வாழ்வாக்கும் பொழுது அங்கு நிறைவான மகிழ்ச்சி இருக்கும். அப்புறம் இன்னுமாக நம்முடைய பங்கு தலங்கள்ல திருப்பலியில முழுவதுமாக ஒப்பு கொடுத்து முழு பூசை காணும் பொழுது, இறை வார்த்தையை கேட்கும் பொழுது, குருவானவர் சொல்லக்கூடிய அந்த நற்செய்தியை பிரசங்கத்தை உள்வாங்கும் பொழுது, மேலுமாக ஜெபமாலை ஜெபிப்பதின் வழியாக, இதெல்லாம் ஒரு ஆன்மீக கருவிகளாக இருக்கின்றது. கடவுளோடு ஒன்றித்து வாழ்வதற்கு ஒரு ஆன்மீக கருவிகளாக இருக்கின்றது. ஆக இந்த ஆன்மீக தேவையை, எல்லா விதமான தேவைகளும் என்கிட்ட இருக்கு, நான் வசதியா வாழ்றேன், ஆனா ஆன்மீக தேவை என்கிட்ட வந்து நான் பூர்த்தி செய்யப்படவில்லை அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம வந்து மகிழ்ச்சியா வாழ முடியும். அந்த குடும்பத்துல பார்த்தோம்னா ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்துகிட்டே தான் இருக்கும், அவங்க அப்படியே கீழே டவுன் ஆகிட்டே தான் இருப்பாங்க. அப்ப ஆண்டவரோடு இணைந்திருக்கோம் அப்படின்னா நம்ம வந்து அப்படியே பிரகாசமா இருக்கும், நம்முடைய ஃபேஸ்ல பார்த்தோம்னா அப்படி ஒளி அப்படி இருக்கும், அந்த கிரேஸ் கருணை என்று சொல்வார்கள், அவ்வளவு பிரகாசமாக இருக்கும். அப்ப நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நாம் தொடர்ந்து ஜெபிப்போம். இந்த ஆன்மீக தேவையை நான், இந்த ஆன்மீக கருவிகளை எல்லாம் உங்கள்கிட்ட அவங்களோடு பகிர்ந்து கொண்டு இருக்கின்றன. அப்ப இதை பயன்படுத்தி அந்த ஆன்மீக தேவையை பூர்த்தி செய்யும் பொழுது மற்ற எல்லா தேவையும் அவர் நிறைவேற்றி தரக்கூடியவராக இருக்கின்றார். கடவுள் மற்ற எல்லா தேவையும் நமக்கு கொடுக்கக்கூடியவராக இருக்கின்றார். எனவே கிறிஸ்தேசுவில் பிரியமானவர்களே, எபேசியர் புத்தகத்துல கூட நம்ம பார்க்கிறோம், இறையாட்சியை பத்தி பார்க்கிறோம், அன்பு, அமைதி, மகிழ்ச்சி, சகோதரத்துவம், ஒற்றுமை. சைக்கிள்ல பாக்குறோம், அந்த ரிம்ல ஒவ்வொரு ஃபோக்ஸ் கம்பிலாம் இருக்கு. இப்ப நம்ம வந்து சைக்கிள்ல போகும்போது ரோட்ல போகும்போது ஸ்மூத்தா போகணும் அப்படின்னு சொல்லி நம்ம எதிர்பார்க்கிறோம். ஒரு சின்ன சவுண்டு போட்டாலும், கடகடன்னு இருந்தாலும், கம்பி உடஞ்சிருக்கும் அப்படின்னா என்னடா அப்படின்னு நமக்கு ஒரு இரிட்டேஷன் வரும், என்னடா சைக்கிள் வந்து ஸ்மூத்தா போகலையே, சவுண்டு போடுதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம உடனே அந்த ஃபோக்ஸ் கம்பி ஏதாச்சும் உடஞ்சிருச்சுன்னா அதை சரி செய்வதற்கு நம்ம முயற்சி எடுக்கிறோம், திரும்ப ஸ்மூத்தா போகணும். இதே போல் தான் நம்முடைய வாழ்க்கையில அன்பு, அமைதி, மகிழ்ச்சி, ஒற்றுமை, சகோதரத்துவம், இது வந்து அந்த ஃபோக்ஸ் கம்பி போல நம்முடைய வாழ்க்கையில இருக்கு. இதுல ஏதாச்சும் ஒண்ணு நம்மகிட்ட வந்து, இப்ப நான் வந்து அன்பு இல்லை அப்படின்னாலும் நம்முடைய வாழ்க்கை சரியாக இயங்காது, கடவுளோடு ஒன்றித்து நம்மால் வாழ முடியாது. எனவே பிரியமானவர்கள், நம்முடைய வாழ்க்கை வந்து ஒரு மகிழ்ச்சியா இருக்கணும் அப்படின்னா இந்த அன்பு, அமைதி, மகிழ்ச்சி, ஒற்றுமை, இது எல்லாமே சரியா ஃபங்க்ஷன் ஆகும் பொழுது, சரியாக இயங்கும் பொழுது அங்கு நிறைவான மகிழ்ச்சி இருக்கும். அங்கு கடவுளுடைய மகிமையும் அற்புதங்களும் அதிசயங்களும் அங்கு எப்பொழுதுமே நடைபெறும். எனவே பிரியமானவர்களே, இதோ இந்த காணொளி வழியாக பார்த்து கொண்டிருக்கின்ற நம் அனைவரையும் இறைவன் தாமே நிறைவாக, நிலைவாக, முழுவதுமாக, அபரிவிதமான பிரசன்னத்தை கொண்டு வற்றாத நீரூற்றை போல நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்க தொடர்ந்து உங்களுக்காக ஜெபிக்கின்றேன். ஜெபிப்போமாக. என்று மாளும் எல்லாமுள்ள இறைவா, இதோ எங்கு மூவர் என் பெயரால் குழுமியிருக்கின்றனரோ அவர்கள் மத்தியில் நான் கூடியிருக்கின்றேன் என்று சொன்ன தெய்வமே, இதோ உம்முடைய பெயராலே நாங்கள் கூடியிருக்கின்றோம். நீர்தாமே எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருங்கள் என்று சொன்ன அன்பு தெய்வமே, இதோ எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் சந்திக்கின்ற வேதனைகளை, வழிகளை எல்லாம் நீக்கி அகற்றி தொடர்ந்து உம்மையே இருக பற்றி கொள்ள அதற்கு தேவையான வரங்களையும் ஆற்றல்களையும் தந்தருளும்படியாக உம்மை நோக்கி மன்றாடுகின்றோம். இதோ எங்களுடைய குடும்பத்தில் இருக்கின்ற எங்களுடைய பிள்ளைகள் நல்ல படிப்பினை படித்துவிட்டு தங்களுடைய தகுதிக்கு ஏற்றாற்போல் வேலையில்லாமல் தத்தளித்துக் கொண்டிருக்கின்ற ஏராளமான இளம் பிள்ளைகளை உம் பாதத்தில் சமர்ப்பிக்கின்றேன். நீர்தாமே அவர்களுக்கு நல்ல வேலையை தந்து எதிர்பார்க்கின்ற அளவிற்கு மேலான ஒரு செயல்களை, காரியங்களை, அற்புதங்களை, அதிசயங்களை நிகழ்த்தியருளும்படியாக இந்த வேலையிலும் கூட நம்மை நோக்கி மன்றாடுகின்றோம். இன்னும் ஏராளமான தேவைகளோடு மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். வாஞ்சையோடு உம்மை நோக்கி வந்திருக்கின்ற உம் மக்களின் குரலுக்கு, கண்ணீருக்கு செவிமடுத்திருளும்படியாக இந்த வேலையிலும் கூட நம்மை நோக்கி தொடர்ந்து ஜெபிக்கின்றோம். இதோ எரேமியா புத்தகம் நாங்கள் படிக்கின்றோம். ஆண்டவரே, நீர் இவ்வாறாக சொல்லியிருக்கின்றீரே, என்னை நோக்கி மன்றாடு,
உன் குரலுக்கு நான் செவி கொடுக்கின்றேன் என்று சொன்ன அன்பு தெய்வமே, இதோ கண்ணீரோடு அழுது கொண்டிருக்கின்ற, ஏராளமான பிரச்சனைகளோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற மக்களின் கண்ணீருக்கு செவி கொடுத்திருளும்படியாக, அவர்களின் கூக்குரலுக்கு செவி கொடுத்திருளும்படியாக இந்த வேளையிலும் கூட நம்மை நோக்கி மன்றாடுகின்றோம். எல்லா விதமான தேவைகளையும் எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் சந்தித்துக் கொண்டிருக்கின்றோம். ஆனால் உம்முடைய பிரசன்னத்தை மட்டும் நாங்கள் எங்களுடைய பாவங்களின் நிமித்தமாக பெற முடியாமல் நாங்கள் தவித்துக் கொண்டிருக்கின்றோம். இதோ இந்த வேளையிலும் கூட எங்களுடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து எங்களுக்கு ஒரு மனமாற்றத்தை தந்து உம்முடைய அபரிமிதமான பிரசன்னத்தை என்னுடைய உள்ளத்திலும் எங்களுடைய குடும்பத்திலும் எங்களுடைய பங்கு தலங்களிலும் நான் வேலை பார்த்து கொண்டிருக்கின்ற அலுவலகங்களிலும் நிறைவாக நிலைத்திருக்க, இதோ என்னையே நான் முழுவதுமாக சரணாகதி அடைகின்றேன். எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் எங்களை தொட்டு குணப்படுத்தும்படியாக, நீர்தாமே ஒரு நல்ல மருத்துவராக இருந்து உடல் நோயால் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கின்ற எல்லா மக்களையும் ஆசீர்வதிக்கும்படியாகவும் இதோ இந்த வேளையிலும் கூட நம்மை நோக்கி மன்றாடுகின்றோம். தொடர்ந்து ஆசீர்வதியும் எங்கள் ஒவ்வொருவரையும் உம்முடைய அருளினாலும் ஆசீராலும் அபரிமிதமான பிரசன்னத்தினாலும் கொடைகளினாலும் வரங்களினாலும் நிரப்பியருளும்படியாக இந்த காலை வேளையிலும் கூட நம்மை நோக்கி மன்றாடுகின்றோம். இவற்றையெல்லாம் எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை பார்த்து மன்றாடுகின்றோம். ஆமேன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாமல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார்தாமே இந்த காணொளி வழியாக பார்த்து கொண்டிருக்கின்ற ஏராளமான உள்ளங்களையும் குடும்பத்தையும் அவர்கள் செய்கின்ற எல்லா விதமான செயல்களையும் எடுக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்திலும் ஆண்டவர் தாமே அவர்களுடன் இருந்து அவர்களுக்கு ஆசி வழங்கி என்னாலும் பாதுகாத்து வழி நடத்துவாராக. ஆமேன். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலேன். கிறிஸ்தேசுவில் பிரியமானவர்களே, மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். ஆண்டவருடைய வார்த்தையை உங்களோடு பகிர்ந்து உங்களுக்காக ஜெபிப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். இறைவன் உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிக்கட்டும். மே காட் பிளஸ் யூ ஆல். விஸ்டம் மினிஸ்ட்ரிஸ் தமிழ்நாடு என்ற சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுமாறு உங்களை நாங்கள் பணிவன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம்.